எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்டபிள்யூ மோட்டர் ஆட் இந்தியா அப்படிங்கக்கூடிய நிறுவனம் M1000RR அப்படிங்கக்கூடிய ஒரு வண்டியை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 42 லட்சம் ரூபா அண்ட் 45 லட்சம் ரூபா அப்படின்னு ரெண்டு எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் எம் மாடல் அப்படிங்கக்கூடியதை பேஸ் பண்ணி தான் இதை ஃபுல்லாகவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீலர்ஷிப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. லைட் ஒயிட்டு, ரேசிங் ப்ளூ மெட்டாலிக்கு, ரேசிங் ரெட் கலர் ஸ்கீம்ஸ்லாம் கிடைக்குது. இதை பிஎம்டபிள்யூ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மூலமாகவோ அல்லது கஸ்டமைஸ் பண்ண ஃப்ளெக்சிபிள் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ் மூலமாகவோ இல்லை பையர்ஸ் வந்து அவங்களோட டெலிவரிக்கு முன்னாடியே ப்ரீ அப்ரூவ்டு லோன்ஸ் மூலமாகவோ வாங்கிக்க முடியும் நம்மளால். இதற்கு வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க 3 வருஷத்துக்கு, அதுவும் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸுக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் வாரண்டியை நம்ம வேணும்னா 5 வருஷத்துக்கு கூட நம்ம அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அது இந்த வந்து பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து S1000RR அப்படிங்கக்கூடிய வண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியே உருவாக்கப்பட்ட வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எம் அப்படிங்கக்கூடிய லோகோ வந்து பல்வேறு இடங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அல்டிமேட் ரேஸ் ட்ராக் பெர்ஃபார்மன்ஸை வந்து இது கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இதனுடைய கர்வ் வெயிட் வந்து ரொம்ப கம்மி, சேசிஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிஎம்டபிள்யூனுடைய இன்ஜின் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் மேட்டில் வந்து டி ஷேப்டு ஏர் ஃப்ளாப்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு புது வகையான எம் விங்லெட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏரோடைனமிக்கலாக வந்து இதனுடைய பாடி வந்து சூப்பராக கிராஃப்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ இதனுடைய எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்லேருந்து, யூ ஷேப்டு சைட் லைட்ஸ்லேருந்து, எம் ஸ்போர்ட் கலர் ஸ்கீம், கிரானைட் கிரே இன்ஜின் கவர், ஃபியூயல் ஃபில்லர் கேப்பு, இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூ ஸ்ப்ரிங் ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரேக்ஸு, கார்பன் வீல்ஸு, பிரேக் கேலிப்பர்ஸ் வித் ப்ளூ ஆனடைஸ்டு கோட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த எம் லோகோ வந்து ரொம்ப பர்பஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு காம்படிஷன் பேக்காக வந்து இந்த பர்பஸாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஜிபிஎஸ் லேப் ட்ரிகர் இருக்குது, பேசஞ்சர் கிட்டு, பில்லியன் சீட் கவரு, கார்பன் பேக் வித் கார்பன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மட்கார்டு, கார்பன் அப்பர் ஃபயரிங் சைட் பேனலு, கார்பன்லேயே டேங்க் கவரு, ஸோ இது இல்லாமல் செயின் கார்டு, ஸ்ப்ராக்கெட் கவரு, பில்லட் பேக்கு, இன்ஜின் ப்ரொடெக்டர்ஸ், பிரேக் லிவர் ஃபோல்டிங், பிரேக் லிவர் கார்டு, கிளச் லிவர் ஃபோல்டிங், ரைடர் ஃபூட்டர் சிஸ்டம், இந்த மாதிரியான எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த எம் பேக் அப்படிங்கக்கூடியதில். ஸோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 999cc இருக்கக்கூடிய வாட்டர் அல்லது ஆயில் கூல்டு இன்லைன் 4-சிலிண்டர் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதனுடைய மேக்ஸிமம் பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 212 ஹார்ஸ் பவர், அதுவும் வந்து 14500 ஆர்பிஎம்ல, மேக்ஸிமம் டார்க் 113 நியூட்டன் மீட்டர், அதுவும் வந்து 11000 ஆர்பிஎம்ல. ஸோ இப்போ இது ஆக்சலரேட் பண்ணும்போது 0 to 100 கிலோமீட்டர் பர் அவருக்கு 3.1 செகண்ட்ஸில் போயிடும் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ரீடிசைன் பண்ணப்பட்ட இன்டேக் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பீக் பவர் ரேஞ்சை வந்து அதிகப்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வேரியபிள் கேம்ஷாஃப்ட் கண்ட்ரோல் இருக்குது, அதனால டார்க் வேல்யூ வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, குறிப்பாக லோ அண்ட் மிட் ரேஞ்சில். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸில் அந்த எஸ் மாடலில் பயன்படுத்திக்கூடிய அதே கைண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அண்டு இந்த வண்டியில் வந்து 4 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டிரைவிங் மோட்ஸு, ரெயின், ரோட், டைனமிக், ரேஸ் அப்படின்னு சொல்லி 4 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோ மோட்ஸ் அப்படிங்கக்கூடியதில் வந்து லான்ச் கண்ட்ரோல், பிட்லேன் லிமிட்டர்லாம் இருக்குது, 6.5 இன்ச் இருக்கக்கூடிய மல்டி ஃபங்க்ஷனல் டிஎஃப்டி ஸ்க்ரீன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த வண்டி வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு இடம் பிடிக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.